ஒவ்வொருத்தரும் செய்த கர்மாவே அவரவர் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் மீ. ரமண மகரிஷியே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் புற்றுநோய் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர்கிட்ட கேட்டாங்க, ஒரு உலகத்தையே சரி பண்ணுறீங்க நீங்கள், உங்களுக்கு சரி பண்ணிக்க மாட்டேறீங்க, இதை இப்போவே அனுபவிச்சு முடிச்சுன்னா எனக்கு அடுத்த பிறவி தேவை இல்லைன்னா, இதை அனுபவிக்கிறக்கா அடுத்த பிறவி நான் பிறக்கணுன்றக்கா நான் அனுபவிச்சு முடிச்சிடறேங்கிற, அதுக்காக அவர் தவறு செஞ்சுட்டாரு அர்த்தம் இல்லை. அடுத்தவங்க செஞ்சது, அடுத்தவங்களை செஞ்ச க்யூர் பண்ணதுனால வந்திருக்கலாம், இல்லை முன்ஜென்மத்தோட தொடர்ச்சி, இதெல்லாம் நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது. எப்படி வேணாலும் அடிக்கும், நம்ம ஒரே விஷயம் தைரியமாக நம்ம பயணம் பண்ணி போகிறோம், அவ்வளோதான் நம்மளுடைய வேலை. இப்போ எல்லாரும் என்கிட்ட சொல்கிறாங்க அடுத்தவங்களை தொடாதீங்க, அந்த எனர்ஜி வந்து இப்போ பாஸ் ஆகும், கர்மா டிரான்ஸ் ஆகி தொலையட்டும்ன்ற, அப்படியாவது கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும், அப்படியாவது அந்த மக்கள் ஒரு நம்பிக்கைக்கு வரட்டும். அன்பை விட மிக சிறந்தது உலகத்திலே எதுவும் கிடையாது, சித்தர் நெறியை விட உயர்ந்த நெறி கருணை நெறி தான் புரிஞ்சுக்கிட்டோன்ற. நான் கருணையோடு ஒருத்தனை நம்ம ஆற தழுவும் போது நல்லா இருக்கியாடான்னு சொல்லி அவனை இப்படி நம்ம தட்டி கொடுக்கும் போது எனக்கு இதுதான் பெருசா தெரியும், இப்படி தொட்டா அவனோட பாவம் நம்ம மேல வந்துடும் எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு நான் அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். புரிஞ்சிருக்கும், இப்ப அந்த சூழல்ல இருக்கும்போது நீங்க சொல்றீங்க ஓகே, அது அவங்களோட கர்மா அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும்ன்றீங்க, அதனால குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வருது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, கோபம் வருது, தேவையில்லாத சண்டைகள் வருது. சோ அது வந்து என்னதான் நம்ம யோக முறையில இருந்தாலும் நம்மளும் ஹியூமன் பீயிங் தான், எமோஷன்ஸ் இருக்கும், அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, இல்லாட்டி அதை எப்படி நம்ம வாழ்க்கையை ஃபேஸ் பண்றதுதான் ஒரு பெரிய கேள்வி. ஒருவனுடைய கர்ம வினை என்பது ஒருவனுடைய கர்ம வினை சார்ந்தது கிடையாது, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கனெக்ட் பண்ணி தான் அந்த கர்ம வினை நடக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க என் கர்ம வினை, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ என் கர்ம வினைப்படி எனக்கு வந்து பிசினஸ் லாஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ எனக்கு எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, என் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இருக்காங்க அப்படின்னா, என் பிஸ்னஸ் லாஸ் ஆகுறதுனால எனக்கு வருமானம் கம்மியாகும், வருமானம் கம்மியானால் இஎம்ஐ கட்டக்கூடிய பிரச்சனை வரும், இஎம்ஐ கட்டக்கூடிய பிரச்சனை வந்தால் பேங்க்காரன் வீட்டுக்கு வருவான், பேங்க்காரன் வீட்டுக்கு வரும்போது நான் எங்கேயா வெளியில் இருந்தேன்னா என் குடும்பத்தை கேள்வி கேட்கத்தான் செய்வான். அப்போ என் குடும்பத்தை கேள்வி கேட்கும் போது அதை அவங்க சஃபர் ஆவாங்க, அதை அவங்க அனுபவிக்கணும். அப்போ இது என்னன்னா ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க். அப்போ இந்த குடும்பத்தில் இந்த லேட்டிடியூட்ல இந்த ஜென்மத்தில் இங்கே அவன் பிறக்கணும் அப்படின்றது எதை வச்சு கால்குலேட் பண்ணும், உங்கள் கர்ம வினையை மட்டும் இல்லை, இவனை இந்த இடத்துல கொண்டு போய் அனுபவிக்க விட்டோம்னா, இப்போ ஒரு நல்ல புண்ணியம் அதிகமாக செய்யக்கூடிய ஒருவனாக இருக்கிறான்னா ஒரு ராஜா வீட்டில் வந்து பிள்ளையா பிறக்க வைக்கும், அப்போ என்ன, அவன் அவ்வளோ புண்ணியம் செஞ்சிருப்பான், ராஜாவும் புண்ணியம் செஞ்சிருப்பான், பிள்ளையும் புண்ணியம் செஞ்சிருப்பான், புண்ணியமும் புண்ணியமும் சேர்றப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்தவித கஷ்டமும் நடக்காது. அப்போ தப்பு அப்படின்னாலும் அது அந்த குடும்பத்தை சார்ந்து இருக்கிறது, நல்லது அப்படின்னாலும் அந்த குடும்பத்தை சார்ந்து இருக்கிறது. ஆக மொத்தம் நீங்க எதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரு சம்பவம் என்று ஒன்று நடப்பது நம்மை மட்டும் சார்ந்து அல்ல, நம்மை சார்ந்த எல்லோரையும் சார்ந்துதான் நடக்கும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் இன்டர்லிங்க். இது எப்படிப்பான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, ஏன் அப்படின்னா இது பிரம்ம ஞானம், பிரம்ம ஞானம் உணர்ந்தவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும், அவங்களாலவே அவங்களே தண்ணி குடிக்கிறாங்க. இது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு எனக்கே இன்னும் தெரியல, இன்னும் போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்குன்னு டிராவல் பண்ணி இன்னும் அகத்தியர் போகிற போன்றவங்களே போயிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன அவங்க இன்னும் கஷ்டப்படுறாங்களான்னு நினைக்கிறேன், அவங்களாம் பரவச பேரானந்த நிலையில டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க, அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், அத்தனை அண்டங்களை பார்ப்பாங்க, அத்தனை கோள்களை பார்ப்பாங்க, அவங்களோட என்ஜாய்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். இப்போ சாட்ல இருந்து ஒரு கேள்வி வந்துச்சு, அதுல என்ன கேள்வினா, என்னால ஒரு 10th வகுப்பு படிக்கிறேன், என்னால ஒரு இது படிச்சேன்னா எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, ஆனால் நீங்க மட்டும் திருக்குறள் எடுத்து விடுறீங்க, வேதாந்தம் எல்லாம் படிக்கவே இல்லைன்றீங்க, ஆனால் எப்படி உங்களுக்கு மட்டும் ஞாபகம் வந்து தர சரளமா சரவடி மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, வேதாந்த படிக்கல, மகாபாரதம் படிக்கல, எதுவுமே படிக்கல, ஆனா நீங்க வந்து புக்கே படிக்கலன்னு ஒரு வீடியோல போட்டிருந்தீங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் சரளமா வருது? இதை நான் ஆல்ரெடி விளக்கம் கொடுத்துருக்கேன், பட் இருந்தாலும் இன்னொரு டைம் நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நல்லது அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லதுன்னா எது நல்லது, நமக்கு ஒரு தாட் ஒன்று எழ ஆரம்பிக்கும், எண்ணம் நல்லது அப்படின்னா, அப்போ எண்ணம்னா எண்ணம் சார்ந்து என்ன மக்களுக்கு சொல்லான்னு பார்க்குறப்ப எண்ணம் திருக்குறள் கூகுளில் டைப் பண்ணுவேன், எண்ணிய எண்ணியா கெய்து பை எண்ணியர் திண்ணியராக பெரியன்னு ஒரு திருக்குறள் வரும், அதை மனப்பாடம் பண்ணிப்பேன். இது எதுக்காகனா என்னைய தெளிவுபடுத்துறதுக்கு இல்லை, ஞானம் என்ன, அமைதியார் இவ்வளோ தான் ஞானம் சொன்னால் யாராவது கேட்பாங்களா? அப்போ அறிவாளி மாதிரி உங்களுக்கு 4-5 திருக்குறள் சொல்ல வேண்டியதாக இருக்குது, 4-5 பாட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது, இதுக்காக மனப்பாடம் பண்ணணுமேன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்ச பாடல்கள் தான் சில பாடல்களை தவிர, நீங்கள் நம்ம கிளாஸ் 2-3 கிளாஸ் கிட்ட அட்டன் பண்ணியிருக்கீங்க வாலண்டியராக, ஒரு கிளாஸுக்கு இன்னொரு கிளாஸுக்கு சம்மந்தம் இருக்குமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மேபி ஒரு 10% வந்து மேட்ச் ஆகும். ஆனால் இதில் நான் பாடல்களே வந்து நான் ஃபுல்லாக ஃபுல் டே பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் பாடல்கள் எங்கேயாவது டச்சில் வரும், அப்போ மீதி எல்லாமே என்னோட அனுபவத்திலிருந்து தானே வருது, அந்த ஆன் தி ஸ்பாட்டில் தானே வருது. அப்போ என்னன்னா அந்த அனுபவத்துக்கு அவன் எப்போ வேல்யூ கொடுக்குறான்னா, ஒரு 4 பாட்டு எப்படி தென் திசையை பார்க்கின்றேன் சொல்வேன் என்றன் சிந்தை எல்லாம் தோல் எல்லாம் புரிக்கிறோம், ஆஹா மிகப்பெரிய படிச்சு தெளிஞ்சவராக இருப்பார், அப்போதானே மதிக்கிறீங்க, இல்லைன்னா எங்க மதிக்கிறீங்க?
இல்ல அது ஒரு பார்ட் ஆஃப் த திங். இப்ப வேதாந்த் அதுல சொல்ற பேஸ் லைன் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க வந்து ஈஸியா புரிய வைக்கிறீங்க, ஆனா நீங்க வேதாந்த படிக்கல, அது எப்படி? அது சிம்பிள் பிரதர், சத்தியம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். சரி, சத்தியம் எல்லாருக்கும் ஒண்ணுன்னா என்ன? அன்பு, இதுதான் சத்தியம். இந்த அன்பை ஆழமா உணரும் போது நான் பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்ல, பகவத்கீதை படிக்கணும்னு அவசியம் இல்ல, திருக்குறான் படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணவங்க கேட்டேன், இன்னும் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான கருத்துக்களை நீங்க சொல்றீங்களே, நான் எப்படி திருக்குறான் படிச்சிருக்கீங்களா? திருக்குறான் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது, நான் பார்த்தது கிடையாது, எனக்கு அவ்வளவு பொறுமையும் கிடையாது. இன்ஃபேக்ட் பைபிள் வந்து படிச்சிருக்கீங்களா? ஏதாவது சும்மா புரட்டி அப்பப்ப பாக்குறது, எப்பயாவது அது என்ன இது போட்டிருக்காங்க டக்குன்னு மூடி வச்சிருவோம், அவ்வளவு அவ்வளவு தூரம் நான் படிச்சதும் கிடையாது. அப்ப என்னன்னா, உண்மையை உணரும் போது எல்லாருக்கும் கான்செப்ட் ஒண்ணுதான், எல்லா உயிர்களையும் நேசி அன்பு காட்டு கருணையோடு இரு அப்படி நம்ம சொல்லும் போது அது ஒரு லாஜிக்கலா கனெக்ட் பண்ணும் உங்களுக்குள்ள. அதான் ஒலியின் வேகம் சொல்லுவாங்க. ஒலி சுவாசம் நடைபெறும் போது என்ன ஆகுன்னா, சுழுமுனை சுவாசம் நடைபெறும் போது அதுதான் பேசும், நம்ம பேச மாட்டோம். அது பேசுச்சுன்னா எப்படி தப்பா பேசும்? இப்ப இயேசு பிரான்றவர் யாரு? இயேசு பிரான்றது உடல், இயேசுன்ற ஒருத்தரே கிடையாது, அதான் உண்மை. நபிகள் நாயகம்ன்றவர் யாரு? நபிகள் நாயகம்ன்றது அவருக்கு வச்ச பேர், அது அவர் உடல். நபிகள் நாயகத்தின் மூலியமாக அதுதான் பேசியது, இயேசுபிரான் மூலியமாக அதுதான் பேசி, அதுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க நீங்க, அதுதான் பேசியது. புத்தர் மூலியமா, புத்தர்ன்ற ஒருத்தரே கிடையாது, அந்த புத்தர் அவர் மூலியமாக அதுதான் பேசியது. ஏன் அவங்க மூலியமா மட்டும் பேசுதுன்னா, அவங்க அதுக்கு முயற்சி பண்ணி போனாங்க, கட்ஸோட நான் பாக்குறேன்னு போனாங்க, அதனால அவங்களுக்கு அது பேசுது. தன்னை இழக்க துணிபவனிடம் எவன் ஒருவன் தயாராக இருக்கிறானோ, தன்னை இழப்பவனின் உடம்பில் இறங்கித்தான் அது பேசும். ஏன்னா தன்னை இழந்தாதான் அது இறங்கலன்னா இறங்காது. அப்ப என்ன, நீங்க புத்தரா இயேசுவான்னு கேட்க அதெல்லாம் தெரியாது, ஏதோ பேசுது இல்ல, என்ஜாய் பண்ணுங்க அவ்வளவுதான். அதான் அடுத்த கேள்வி எனக்கு வருது. நான் சொல்லிட்டேன், விஷ்ணுங்கிறது மகானா இல்லாட்டி யோகி? ஒரு உடல், மகாவிஷ்ணுன்றது இந்த இந்த ஜென்மத்தில் எடுத்த ஒரு உடல், அவ்வளவுதான். இந்த உடலில் இருந்து பேசுவது அதுதான் பேசுது. அதுக்கு பேரு நீங்க பிரம்மம்னு வைங்க, சிவபெருமான்னு வைங்க, மகாவிஷ்ணுன்னு வைங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீக்கமரன் நிறைந்திருக்கும் பேராற்றல் வைங்க, அல்லான்னு வைங்க, பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. உண்மையை உணர்ந்தாலும் அதுதான் பேசும், வேற எதுவும் பேசாது. இப்ப அடுத்த கேள்வி சாட்ல வந்திருக்கிறது என்னன்னா, டிசிப்ளின் பத்தி கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க. ஓகே, எப்படி இந்த இந்த கலியுகத்துல வந்து ஒரு பயிற்சியை வந்து டிசிப்ளினா மெயின்டைன் பண்ணி டெய்லி பண்ணணும், அந்த வைராக்கியத்தை எப்படி கொண்டு வரணும் அதுன்றது ஒரு கேள்வியா இருந்துச்சு. முதல்ல வைராகியம் வேணும், வைராகியம் இல்லைன்னா எதையுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். வைராகியம்னா என்ன அப்படின்னா, திமிருத்தனத்துக்கு பேர் வைராகியம் கிடையாது. என்னானாலும் இதை நான் செஞ்சு முடிப்பன்ற வேகம் வந்தா தான் வைராகியமா மாறும். அது எப்ப வரும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அதுக்கு உங்களோட லைஃப்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். இப்ப இது இப்ப இதுனா காலையில எந்திரின்னு போறவங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்கன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஏன் நான் காலையில எந்திரிக்கணும்ன்றது ஆள் மனசுல இருக்கும், நான் எந்திரிச்சே ஆகணும்ன்றது மேல் மனசுல இருக்கும். மேல் மனசு ஜெயிக்குமா அடி மனசு ஜெயிக்குமா? அடி மனசு தான் ஜெயிக்கும். அப்ப என்னன்னா, அந்த அடி மனசுல இம்பார்ட்டன்ஸை கிரியேட் பண்ணணும். நீங்க நான் காலையில எந்திரிச்சா எனக்கு இவ்வளவு நல்லது நடக்கும், காலையில எந்திரிச்சா இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், காலையில எந்திரிக்கிறதா நல்ல குவாலிட்டி, உலகமே இத்தனை பேர் இப்படி எந்திரிச்சாலும் கூட நான் இப்படி எந்திரிக்கணும் வைக்கணும்னு சொல்லி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ கொடுக்க 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 அடி மனசுல ஆழமா போய் பதியும். எப்ப அடி மனசுல ஆழமா ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சோ அப்பதான் அது அதுதான் ஜெயிக்கும். நீங்க பேசுறது பூரா மேல் மனசுல இருந்து, கான்சியஸ் மைண்ட்ல இருந்தே பேசுங்க. சப்கான்சியஸ்ல தப்பான விஷயம் தான் அதிகமா போட்டு வச்சிருக்கீங்க, அப்ப அதானே ஜெயிக்கும். கான்சியஸ்க்கு சப்கான்சியஸ்க்கு போட்டி வந்ததுன்னா சப்கான்சியஸ் தான் ஜெயிக்கும், கான்சியஸ் ஜெயிக்காது. நேத்து ஒரு நாலு நாள் முன்னாடி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க சொல்லுங்க பாப்போம் காலையில, ஏன்னா அது கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. உங்களோட பர்த் டேட் சொல்லுங்க பாப்போம். ரிபப்ளிக் டே. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நீங்க உங்களோட மனைவி வந்து கல்யாணம் பண்ணும் போது என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மனைவின்றதுனால மேபி ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெள்ளை வெள்ளை. இப்ப எப்படி ஞாபகம் வந்தது? எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த விஷயம் சப்கான்சியஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். இது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்ற விஷயம் கான்சியஸ்ல ஸ்டோர் ஆகும்.